நாம இப்ப பார்க்க போறது செயின்ட் நிக்கோலஸ் சர்ச், அதாவது யூதர்களுடைய சிவனாக இருக்கக்கூடிய பரசுராமனுடைய கோவில். 9/11 மெமோரியல் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த செயின்ட் நிக்கோலஸ் சர்ச்சுக்கு நான் நேரடியா போய் பார்த்தேன். இந்த சர்ச்சும் பாக்குறதுக்கு முழுமையா வெண்மையா இருக்கு. இந்த செயின்ட் நிக்கோலஸ் சர்ச்சுக்கு பக்கத்துலதான் லிபர்டி பார்க்கும் இருக்கு. இந்த சர்ச்சு தரையில இருந்து கொஞ்சம் உயரமா இருக்கு, அதாவது வேணும்னே ஒரு பாலம் மாதிரி கட்டி அது மேல இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க தரையில இருந்து உயரமா காட்டுறதுக்காக. இது ஒரு கிரீக் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச். இந்த கோவில் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தோம்னா 9/11 மெமோரியல் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இரட்டை கோபுரம் இருந்த இடத்துல அதை இடிச்சிட்டு இப்ப 5 கோபுரம் கட்டிருக்காங்க இல்லையா, அதுவும் தெரியும். இப்ப நீங்க பாக்குற இந்த 5 கோபுரம் தான், இதுதான் லிபர்டி பூங்கா, இதுதான் WTC 1, இந்த உயரமான கட்டடம். நிக்கோலஸ் சர்ச் இருக்கக்கூடிய பூங்கால ஒரு குயிங் ஸ்பியர் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, ஒரு அருங்காட்சியக பொருள் மாதிரி. அது பார்க்க ஒரு இரும்பாலான பொருள் மாதிரி இருக்கு. இதுதான் செயின்ட் நிக்கோலஸ். செயின்ட் நிக்கோலஸ் குழந்தைகளை காப்பாத்தினாருன்னு சொல்லப்படக்கூடிய கட்டுக்கதையில குறிப்பிடுற மாதிரி ஒரு ஓவியம். ஆனா அதுக்கு மாறா செயின்ட் நிக்கோலஸ் குழந்தைகளை கடத்தினாருங்கிற மாதிரிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் செயின்ட் நிக்கோலஸ் சொல்லிட்டு ஒரு லிஸ்டே போட்டிருக்கிறாங்க. இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட போது இந்த கோவில் சிதிலமடைஞ்சது, இப்ப மீட்டு உருவாக்கம் செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பீடம். உள்ளுக்குள்ள ஏதோ பூசை நடந்துகிட்டு இருந்தது ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால. நிறைய ஓவியங்கள் இருந்துச்சு. இதுதான் வந்து அந்த கோவிலினுடைய அந்த மேல் பக்கம். செயின்ட் நிக்கோலஸ் தொடர்பான நிறைய ஓவியங்கள் இங்க பார்க்க முடிஞ்சிச்சு. இது செயின்ட் நிக்கோலஸ் அந்த பொன் முடிச்சு போட்டது, அந்த விபச்சாரத்துல ஈடுபடாம அந்த பெண்கள் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி செயின்ட் நிக்கோலஸ்க்கு வரலாறு சொல்லப்படுற மாதிரி அந்த வரலாறு குறிச்ச நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது அந்த கோவில் முழுவதும். செயின்ட் நிக்கோலஸ்ங்கல இருந்து தான் சாண்டா கிளாஸ் வந்தாரு அப்படின்னும், இந்த சாண்டா கிளாஸ் அப்புறம் செயின்ட் நிக்கோலஸ் இவர்கள் இருவருமே, அதாவது ஒரு வரலாற்று புனையப்பட்ட மாந்தர்கள், மாய மாந்தர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியனையா அவர்கள் சொல்றாரு. இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்ததே இல்லை, ஒரு கற்பனை மாந்தர் அப்படிங்கிற மாதிரி. இந்த செயின்ட் நிக்கோலஸ் வந்து பரசுராமன் தான் அப்படின்னு அவர் நிறுவியிருக்கிறார். ரத்தம் குடிக்கக்கூடிய பரசுராமன் தான், டிராகுலா தான் இந்த செயின்ட் நிக்கோலஸ். இந்த செயின்ட் நிக்கோலஸ குறிச்ச ஒரு சர்ச்சு 9/11 மெமோரியல் பக்கத்திலேயே இருக்கிறது வந்து, அதுவும் வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்குள்ளேயே இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக கடந்துட்டு போக முடியாது. இதற்கு ஏதாவது மிகப்பெரிய வரலாற்று காரணம் இருக்கணும்.
இந்த கோவிலினுடைய ஹிஸ்ட்ரி இந்த இடத்துல எழுதப்பட்டிருந்தது. மேலும் இதுக்கு யாராவது ஃபண்டு கொடுக்குறீங்கன்னா கொடுங்கன்னு கேட்கப்பட்டிருந்துச்சு. இந்த கோவிலில் முக்கியமாக மாதாவும் இயேசுநாதரும் செயின்ட் நிக்கலஸும் காட்டப்படுறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப்பும் கிருஷ்ணரை குடித்த அந்த கலை நடக்கிற இடங்களும் இருந்துச்சு. இது ஒட்டுமொத்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டரோட மேப்பு. 9/11 மெமரியல் எங்கே இருக்கணும், அது போக 9/11 மெமரியல் மியூசியம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப், இது எல்லாமே இங்கே குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. பெர்ஃபார்மிங் ஆர்ட் சென்டர் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணரை குறித்தது. அதுக்கு இன்னும் கட்டட வேலை முடியலை, இன்னும் கட்டட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஃப்ரீமேசன் சிம்பலாக இருக்கக்கூடிய கேம்பஸ் மாதிரி ஒன்று நடு ரோட்டில் நினைவு சின்னமாக வச்சுருந்தாங்க. இரட்டை கோபுர தகர்ப்பை நாங்கள் மறக்க மாட்டோம்னு கடை வாசகங்களில் இருந்துச்சு. 9/11 மெமோரியல் பூங்கால ரெண்டு இது இருக்கு. ஒன்று வந்து தெற்கு அப்புறம் வடக்குன்னு பிரித்து இரண்டா பிரித்து வச்சிருக்கிறாங்க. அந்த ரெண்டு கட்டடம் இருந்தது. அதுக்கு பக்கத்துல தான் ஆக்குலஸ் இருக்கு. இந்த இரண்டு கட்டடம் இருந்த இடத்துல இப்ப 5 கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. செயின்ட் நிக்கோலஸ் சர்ச்சுக்கு எதிர்த்தாப்புலயே லிபர்டி பூங்கா இருக்குது. அப்படி இல்லாட்டினா அதற்கு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய இந்த பூங்காவும் லிபர்டி பூங்காவா இருக்கலாம். குளிர்காலங்கிறனால எந்த இலையும் இல்லை மரங்கள்ல. ஒவ்வொரு கட்டடத்திலையும் 4, 3, 2 தெளிவா எண்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் 1, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் 2, 3, 4 சொல்லிட்டு இந்த கட்டடத்துக்கு பாருங்க, 4 தெளிவா அதனுடைய எண்ணை குறிப்பிட்டிருக்காங்க. எண்கள் முக்கியம் அல்லவா யூதர்களுக்கு. இது 9/11 மெமரியல், அந்த இரட்டை கோபுரம் இருந்த இடம். அது தகர்க்கப்பட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு கண்காட்சி மாதிரி அவர்கள் இறந்தவர்களுக்கு நினைவு செலுத்துற முடிய ஒரு இடம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. இந்த கட்டட விபத்தில் இறந்தவர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு கிணறு மாதிரி இருக்கு. எதுக்காக யூதை இந்த இடத்துல கிணறு அமைக்கணும்? கண்டிப்பாக இதுக்கு பின்னாடியே மிகப்பெரிய காரணம் இருக்கலாம். இந்த 9/11 மெமோரியலை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. இதுதான் சகுனியை குறித்த ஆக்குலஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப். அது உள்ள எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இதுதான் அதனுடைய உட்பகுதி. ஆக்குலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சகுனியை குறித்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப் பார்க்கறதுக்கு ஒரு கப்பல் மாதிரி இருக்கு. வெளித்தோற்றத்துல பீனிக்ஸ் பறவை மாதிரி இருக்கு. என் ஆரை குறிச்ச சகுனியை குறிச்ச கட்டடம் இதுதான். இது கிரீன்விச் ஸ்ட்ரீட்ல அமைஞ்சிருக்கு. கிரீன்விச் அப்படிங்கிறது அச்சரேகை தீர்க்க ரேகைகள்ல உள்ள பேர் அப்படிங்கிறது நமக்கு இப்ப தெரியும். எதுக்காக கிரீன்விச் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீட்ல இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப் அமைஞ்சிருக்கணும்?
அப்ப கண்டிப்பா இதுக்கும் பின்னாடி ஏதோ முக்கிய காரணம் இருக்கலாம். முழுமையா வெண்மையான கற்களால கட்டப்பட்டிருக்கு.